வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே எல்லாம் வல்ல அற்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் ஒரு தெய்வீகமான ஒரு ஞான கவியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதன்மையான ஒரு இறைவணக்க கவியில பகுதி கவியை நாம் சிந்தித்திருக்கிறோம். மீதி இருக்கிற 8 வரிகள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும், ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல உண்மைகளை உணர்த்தக்கூடிய கவியில இந்த கவி மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. இதில் இப்ப நாம சிந்திக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்று சொல்லலாம். இதுல நிறைய விஞ்ஞான நுட்பங்களையும் மகரிஷி அவங்க இந்த இறை ஆற்றலுடைய செயல்பாடுகளையும் இன்னும் மனிதன் எவ்வாறு அந்த உயர்ந்த நிலையை முக்தி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாம் பலவாறு அவங்க வந்து விளக்கி இந்த கவியில சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் நாம பார்த்தோம், எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவார், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் தெரிவேல். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் எங்க இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னா கேட்டா, அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான். இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம். இன்னொன்னு, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றான், எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றான். அதுக்கு ஒரு வாசகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது இல்லையா. திருவிளையாடல் படத்துல கூட, பழைய படத்துல சிவனாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அதுல ஒரு பாட்டு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அருமையான பாடல் சரிங்களா. அந்த பாட்டுல கூட அவர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஸ்ட்ரக் ஆகி அவர் நின்ன உடனேயும் சிவம் இயக்கத்தை நிறுத்துச்சு அப்படின்னா எல்லா சக்தியும் நின்று போயிடும் சரிங்களா. சிவத்தினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலால் தான் பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்குது இல்லையா. அப்போ அந்த காடை, அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே புயல் காற்று அப்படியே அடிக்கும், அது அப்படியே ஸ்டாப் ஆகும்,
பறவைகள் பறக்க அது அப்படியே ஸ்டாப் ஆகும், கடல் அலைகள் அது அப்படியே ஸ்டாப் ஆகும், மரங்களுடைய அசைவு அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்புறம் ஒரு செகண்ட் அவர் நிறுத்திட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க, அப்புறம் எல்லாமே அசையும். இது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இதுல ஆழமான பல உண்மைகள் இருக்குது. ஒவ்வொரு அணுவினுடைய அசைவும் எதனால் நடக்குதுன்னா, இறைவனுடைய சுத்த வெளியினுடைய இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலால் தான் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் இதை பத்தி பேசணும்னாலே இன்னைக்கு ஒரு மணி நேரம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னாலே. நீங்க அதையெல்லாம் ஆழமாக தெரிந்து கொள்ளணும் பிற்காலத்துல. ஏன்னா மகரிஷி அவங்க ஏதோ சாதாரணமாக ஆன்மீகத்தை மட்டும் சொல்லிட்டு போகல, மிகப்பெரிய விஞ்ஞான ரகசியங்களையும் அந்த ஆன்மீகத்தில் புதைந்திருக்கிற உண்மைகளையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு அணுவினுடைய இயக்கத்திற்கும் அடிப்படை எதுவாக இருக்கிறதுனா இறைவனுடைய ஆற்றல் தான். ஏன்னா இறை ஆற்றல் தான் நம்ம பிரம்மஞானத்துல படிச்சிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறை ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கி, தன்னிருக்க ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கி அங்கு இறை துகள்களாக மாற்றம் பெற்றது. அப்ப இறை துகள்களாக இருப்பது யாரு அப்படின்னா இறைநிலை தான். அப்ப அந்த இறை துகள்கள் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலால், அது விட்டுவிட்டு அழுத்தக்கூடிய தன்மையால் அந்த ஒவ்வொரு இறை துகளும் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப இறை துகள் சுழன்று கொண்டிருப்பதற்கு காரணம் யாரு? இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றல். நன்றா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த இறை துகள்களுடைய தொகுப்பு தான் விண்ணு, அதைத்தான் அணு என்று சொல்லுகிறோம். சரிங்களா, விண்ணைத்தான் அணு என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த விண்ணனுடைய இயக்கத்திற்கு எது காரணமாக இருக்கிறது? கோடிக்கணக்கான இறை துகள்கள் ஒன்றிணைந்து ஒரு விண்ணா இருக்குது, அதைத்தான் அணுன்னு சொல்றோம். அந்த அணு மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்குது. இதுக்கு சுழற்சிக்கு யார் காரணம்? சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றல் தான் இதற்கு காரணம். அப்ப அவனின் இயக்கம் அணுவாற்றல், இறைவனுடைய இயக்கம் தான் அணுவாற்றலாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அவன்தான் அதை இயக்கி கொண்டும் இருக்கிறான், அவன்தான் அதுவாக மாறி இருக்கிறான். அப்ப சுத்தவெளியோட சூழ்ந்தழுத்து ஆற்றல் இல்லை அப்படின்னா அணுவினுடைய இயக்கம் இருக்காது. அணுவினுடைய இயக்கம் இல்லைன்னா காற்றில்ல, நெருப்பில்ல, நீரில்ல, நிலமில்ல, பஞ்சபூதங்கள் இல்லை, ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் எதுவும் இல்லை, இயற்கையே இல்லை, பிரபஞ்சமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சமே கிடையாது. அப்ப அவனின் இயக்கம் அணுவாற்றல், அந்த அணுவை இயக்கி கொண்டிருக்கிறது யாரு? இறைநிலை தான். அப்ப அந்த அணுக்களோட கூட்டு தான் பூமி. பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, மணிக்கு 1000 மைல் வேகத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. யார் சுத்த வச்சுட்டு இருக்கா? மகரிஷி கேட்பாங்க, யாரு சுழன்று வச்சு கொண்டிருக்கா? யோசித்து பாருங்க, மணிக்கு 1000 மைல் வேகத்திலே இவ்வளவு பெரிய உருண்டை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் இதை இயக்கி கொண்டிருக்கிறா? சாட்சாத் இறைநிலையே தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா, அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல், அந்த அணுவின் கூட்டு பக்குவம் நீ. நீ யாருப்பா? நம்மளை சொல்றாரு, நீ யாருன்னா அந்த அணுவனுடைய கூட்டு பக்குவம் தாப்பா நீயே. அந்த அணு கூடி கூடி விண்ணாய் பஞ்சபூதங்களாய், அதிலிருந்து ஓரறிவு முதல் 5 அறிவு விலங்காக, இப்ப 6 அறிவு மனிதனாக ஒரு பக்குவ நிலையில நீ இருக்கிற. சரிங்களா, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன். இந்த வார்த்தை பயங்கரமான ஆழமான வார்த்தை, ஞானத்தை கொடுக்கிற வார்த்தை. அவனில் தான் நீ, இந்த இறைநிலைக்குள்ளதான் அணு இருக்குது இல்லையா? இறைநிலைக்குள்ளதான் அணு இருக்குது. அவனில் தான் நீ, உன்னில் அவன்.
அணுவுக்குள்ளேயே இறைநிலை இருக்கு. ஒவ்வொரு அணுவினுடைய மையத்திலும் இறை ஆற்றல் இருக்கிறது இல்லையா? எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதனுடைய மையம் வந்து சுழலாம் இருக்கும். இது வந்து விஞ்ஞான உண்மை, நமக்குமே தெரியும். வண்டி சக்கரம் சுழலுதுன்னா நடுவில் அச்சாணி சுழலாமல் இருந்தால்தான் அது சுழலும். அச்சாணி சுழன்றதுன்னா சக்கரம் சரியாக சுழலாது. அப்ப எந்த ஒன்று இயங்கும் போதும் மையம் என்ன ஆகாதுங்க, இயங்காமல் தான் இருக்கும் சரிங்களா? அப்போ ஒவ்வொரு அணுவினுடைய மையத்திலும் இயக்கமற்ற சுத்த வெளி இருக்கிறது. அந்த அணுவை சுற்றிலும் என்ன இருக்குது? சுத்த வெளி இருக்கிறது. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, இறைநிலை தவம் நீங்க எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு இடையிலேயும் அந்த சுத்த வெளியே நிரம்பி இருக்கிறது. அப்ப அந்த சுத்த வெளியாகிய இறைநிலை தான் அணுவாக ஆகியிருக்கிறது. அதுவே அந்த அணுவை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுவே அந்த அணு இயங்குவதற்கான இடமாகவும் இருக்கிறது சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பச்சை பயிறு, பச்சை பயிறு, அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிங்க சரிங்களா? இப்போ பச்சை பயிருக்குள்ள தண்ணி இருக்குது, உள்ள போட்ட உடனே என்னாகும்? பச்சை பயிரை சுற்றி இருக்கிற மிக நுண்ணிய துகள்கள் ஓட்டை மூலமா இந்த நீர் என்ன ஆயிரும்? பச்சை பயிர் முழுக்க ஊடுருவி உள்ள போயிரும். போயிருமோ? போகதா? போயிரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொண்டக்கடலை நீங்க வச்சிருந்து பார்த்துருக்கீங்கல்ல, சுருங்கி போன கொண்டக்கடலை, நிலக்கடலை, கொண்டக்கடலை, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, சுண்டலா இருந்தா நல்லா தெரியும். சுருங்கி போய் இருக்கிற அந்த சுண்டல், காஞ்சு போய் இருக்கிற சுண்டல், அதை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு விட்டுட்டு இருங்க. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் பாருங்க, அது ஃபுல்லா உப்பிரும், சாஃப்டா ஆயிரும். கரடுமுரடாக இருந்த சுண்டல் சாஃப்ட் ஆயிரும். ஏன்? அதற்குள்ள நீர் உள்ளே சென்று விடும். இந்த சுண்டல்ல என்ன இருக்குது? மிக நுண்ணிய ஹோல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிரும். அப்ப அந்த சுண்டலுக்குள்ள முழுக்க தண்ணி நிரம்பி இருக்கும் இல்லையா? இப்போ தண்ணிக்குள்ள சுண்டல் இருக்கிறது, சுண்டலுக்குள்ள தண்ணி இருக்கிறது, ரெண்டுமே உண்மை. இறைவனுக்குள்ள நாம் இருக்கிறோம், நமக்குள்ள இறைவன் இருக்கிறான். அந்த தண்ணி எப்படி சுண்டலுக்கு உள்ளேயும் வெளியே நிரம்பி இருக்குதோ அதுபோல இறையாற்றல் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிரம்பி இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும், சிந்திச்சு புரியுங்க. ஞானக்கவி என்று நான் இதை சொன்னேன், இந்த ஒற்றை கவியே போது நாம் முக்தி அடைவதற்கு. அவ்வளவு ஆழமான விளக்கங்கள் இந்த கவிக்குள் இருக்கு. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவனுக்குள்ளதான்ப்பா நீ இருக்கிற, உனக்குள்ளதான்ப்பா அவன் இருக்கிறான். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவன் யாரு, நீ யாரு, பிரிவு ஏது? உனக்குள்ள அவன் இருக்கிறான், அவனுக்குள்ள நீ இருக்கிற. தண்ணிக்குள்ள கிடக்கிற சுண்டல்ல இருந்து தண்ணி எப்படி பிரிப்பீங்க சரிங்களா? அப்போ அந்த இறைநிலைக்குள்ளதான் நீ இருக்கிற, உனக்குள்ளேயும் இறைநிலை இருக்கு. இப்ப பிரிவு ஏது? நீ வேற, இறைவன் வேறன்னு பிரிச்சு பாக்குறையே, பிரிச்சு சொல்றையே, நீங்க ரெண்டு பேரும் வேற வேற அல்லப்பா. நீயும் இறைவனும் ஒண்ணுதான். இறைவன் தான் நீயா இருக்கிற, நீ தான் இறைவனா இருக்கிற. ஒரு கவி, ஞான கவியில ஒரு கவி இருக்கு, அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பறத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பறத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னு ஒரு கவி. கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ என்னவோ பேசுற மாதிரி இருக்கும், ஒன்னும் சிம்மா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, அதாவது ஒரு மரத்தால செஞ்ச ஒரு யானை பொம்மை, அப்படியே அச்சு அசலா
சும்மா கருவேல மரம் மாதிரி ஏதோ ஒரு மரத்துல அப்படியே ஒரு யானையை செஞ்சு வச்சிருக்காங்க. மரத்துல செஞ்சு நிறுத்திருக்காங்க. இப்ப அதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தெரியுது? பா யானைப்பா, எப்படி இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆக்சுவலா அது யானையான்னு கேட்டா யானை கிடையாது, அது மரம். சரிங்களா? மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. இது மரமாவும் நீங்க பார்க்கலாம், யானையாவும் நீங்க பார்க்கலாம். மரமா பார்த்தா யானை தெரியாது, யானையா பார்த்தா மரம் தெரியாது. அது மாதிரி பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பஞ்சபூதத்தை பாக்குறீங்கல்ல, அதற்குள்ள என்ன இருக்கு? பரமே அந்த பூதமாக இருக்கிறது. மண்ணை பார்க்கிறோம், மண்ணாக பார்க்கிறோம். அப்ப நீங்க அது யானையா பார்த்தா மரம் தெரியாது, மரமா பார்த்தா யானை தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. ஒரு சிலையை நீங்க கடவுளாவும் பார்க்கலாம், கல்லாவும் பார்க்கலாம். சரிங்களா? கல்லா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கடவுள் தெரியாது, கடவுளா பார்த்தீங்கன்னா அது கல்லுன்னு தெரியாது. அது போல இந்த பார்க்கிற பொருள், ஒரு தண்ணியை பார்க்கறீங்க, பார் முதல் பூதம்னா பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் தான் இறைவனா, இறைவனே பஞ்சபூதங்களா மலர்ச்சி பெற்றிருக்கிறான். நீரா பார்த்தீங்கன்னா நீர் தான் தெரியும், ஆழ்ந்து கவனிச்சாதான் அது இறைவன் தான் நீரா இருக்கிறான்னு தெரியும். இப்ப மரமா பார்த்தீங்கன்னா அந்த யானை மரமா தெரியுது, கூர்ந்து கவனிச்சா மர யானைன்னு தெரியுது இல்ல, மரம் தான் யானையா இருக்குன்னு தெரியுது இல்ல. அது போல பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். நீங்க இறைவனா பார்த்தீங்கன்னா அது பஞ்சபூதமா தெரியாதப்பா, இறைவனாக காட்சி அளிக்கும். உன்னோட பார்வையில தான் இருக்கு, பார்வையில தான் இருக்கு. அப்போ அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அதனால ஒரு மகான் அவரோட சமாதி, ஜீவ சமாதியில அவர் சொல்லிட்டு போயிருக்கார், என்னோட ஜீவ சமாதியில் ஒரு பெரிய நிலை கண்ணாடியை வைத்து விடுங்கள், ஒவ்வொரு மனிதனும் வந்து வணங்க வேண்டும். எதை பார்த்து? அவனுடைய உருவத்தையே அவன் பார்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு அந்த சித்தர். அந்த கோவில் இன்னைக்கோ நீங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து தான் நீங்க வணங்குவீங்க. ஏன்? அவன்தாப்பா நீயே. ஐயப்பன் கோயில் மேல போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, வேதத்தினுடைய மிகச்சிறந்த வாக்கிய நாளில ஒன்று அகம் தத்துவம் அசி, தத்துவம் அசின்னு ஒன்று. அப்படின்னு என்ன தெரியுமா? தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, மசி என்றால் இருக்கிறாய், அதுவே நீயாக இருக்கிறாய் என்று பொருள். எதுவே? இறைவனே நீயாக இருக்கிறாய், அதுதான் தத்துவமசிக்கான விளக்கம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் பிரிவேது. இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அவன் வேற நீ வேற இல்ல, அவன்தான் நீயே, நீ தான் அவன். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இதுதான் உண்மை, ஆனா இது தெரியல நமக்கு. அப்ப என்ன சொல்றாரு? அவனை மறந்தால் நீ சிறியோன். அருமையான வார்த்தை. அவனை மறந்தால் நீ சிறியோன். இப்ப இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான், அவன்தான் எல்லா பொருளா இருக்கிறா, எல்லா இடமா இருக்கிறா, எல்லா இயக்கமாவும் இருக்கிறா. அதான் இடம் பொருள் ஏவல் என்று சொல்றோம். ஒரு பேச்சு பேசுறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுறது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏதோ அந்த இடம், அங்க இருக்கிற நபர்கள், அங்க இருக்கிற சூழலை பார்த்து நீ கரெக்டா பேச மாட்டேயா அப்படின்னு கேட்கற மாதிரி நினைச்சிட்டீங்க. அப்படி இல்லை, இடம் பொருள் ஏவல்னா அதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கு. இறைவன் தான் எல்லா இடமா இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. அவன் தான் எல்லா பொருளாவும் இருக்கிறான்,
அவன்தான் எல்லா இயக்கமாகவும் இருக்கிறான், எல்லாத்தையும் ஏவலாக இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த உண்மை தெரிஞ்சா நீ பேசுற அப்படின்னு கேட்பாங்க. இடம்பொருள் ஏவல் அறிஞ்சு பேச தெரியாதாப்பா. இடம்பொருள் ஏவல் அறிந்தவன் ஞானி. அப்ப அவனை மறந்தால் நீ சிறியோன். இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான், இறைவன் தான் நானா இருக்கிறான், சரிங்களா? இறைவன் தான் எல்லாமாவும் இருக்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் அவனின்றி ஒன்று வேறு இல்லை, கீதையில சொல்றாரு கிருஷ்ணர். எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை. இன்னொருபடி சொல்றார் பாருங்க, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை. அப்ப எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, அதான் ஞானத்தினுடைய உச்சம். மகரிஷி கடைசி காலங்கள்ல பிளஸ்ஸிங் பண்றதை விட்டுட்டு எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டாங்களாமா. என்னங்க சாமிஜி கையெடுத்து கும்பிடுறீங்க? ஆமாப்பா, எல்லாமே இறைவனாக காட்சி அளிக்குதுப்பா. இறைவனை எப்படிப்பா பிளஸ் பண்றது? வணங்கத்தானே முடியும். நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் பாத்தீங்களா, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர். இந்திய கலாச்சாரத்துல என்ன காரணம் தெரியுமா? இறைவனை வணங்குகிறீர்கள். இந்த நபர் வணங்கல, அந்த நபராக இருக்கிற இறைவனை, நபருக்குள் இருக்கிற இறைவனை. மிகப்பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் இல்லை. இந்த பண்பாடு கலாச்சாரம், ஒருத்தரை பார்த்து வணங்குற, நாம கடவுளை பார்த்து வணங்குகிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து வணங்குகிறோமே. ஒரு மரத்தை போய் வணங்குகிறீர்களே, கோயில்ல எத்தனை உயிரினங்களை சிலையா வச்சிருக்காங்க. ஒரு மயிலை பார்த்து வணங்குறீங்க, ஒரு நாயை பார்த்து வணங்குறீங்க, ஒரு பாம்பை பார்த்து வணங்குறீங்க, ஒரு எலியை பார்த்து வணங்குறீங்க, ஒரு மாட்டை பார்த்து வணங்குறீங்க. யோசித்து பாருங்க, ஒரு கோழியை பார்த்து வணங்குறீங்க. தசாவதாரத்திலே வராக அவதாரம் பன்றியை பார்த்து வணங்குறீங்க, மீனை பார்த்து வணங்குறீங்க, ஆமையை பார்த்து வணங்குறீங்க. என்ன அர்த்தம்? இறைவனே அனைத்துமாக இருக்கிறான். இறைவனே மனிதனாகவும் இருக்கிறான். இத மறந்துட்டோம் நாம. அவனை மறந்தால் நீ சிறியோன். யாரு சின்னவன், யாரு பெரியவன்? பணம் வச்சிருக்கிறவன் பெரியவன், படிப்பு இருக்கிறவன் பெரியவன், அறிவு இருக்கிறவன் பெரியவன் இல்லையா? அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரியவன் மகான்கள் சொல்றதே இல்லை. இறைவனை அறிந்தால்தான் நீ பெரியவன், இல்லாட்டி நீ சின்னவன். என்ன வந்தால் இறைவனை அறியலைன்னா நீ சிறியவன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை அறிந்தால்தான் நாம பெரியவங்க. மனித பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? தன்னை உணர்வது, தானாக இருக்கிற இறைவனை உணர்வது இல்லையா? அப்போ மகரிஷி தெளிவா சொல்லிட்டார், அவனை மறந்தால் நீ சிறியோன். இந்த க்ஷணம் நீ அவனை நினைச்சிட்டு இருக்கிறியா? அவன்தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் காத்துட்டு இருக்கான். எல்லாமா அவன்தான் இருக்கிறான். அவன் பேரறிவு இருக்கிறவன், அவன் பேராற்றல் இருக்கிறவன், அவன்தான் நானா இருக்கிறான். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இல்லாம ஒரு அணு கூட அசையாதுப்பா. நான் செய்த செயலுக்கு விளைவாக அவன் வந்து கொண்டிருக்கிறான். எனக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து என்னை காத்து கொண்டிருக்கிறான். இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இறைவனே உங்க கூட இருக்கிறான், இறைவனே நீங்களா இருக்கிறான், இறைவனே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான்னா உங்களுக்கு என்னதான் கவலை? ஒரு கவலையும் கிடையாது. என்ன பயம்? ஒரு பயமும் கிடையாது. அதான் போட்டிருப்பாங்க முருகரோட கோவில்ல, யாம் இருக்க பயமேன். ஆக்சுவலா இறைவன் இருக்க பயமேன், இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான். அவனை மீறி உங்களை யாராவது தொட முடியுமா? அவனை மீறி யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா? எதுக்கு பயப்படுறீங்க?
எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு புலம்புறீங்க? எதுக்கு துக்கப்படுறீங்க? ஏன் வெறுக்கிறீங்க? ஏன் வெறுக்கிறோம்? உண்மை தெரியல. நீங்க யாரை வெறுக்கிறீர்களோ அது இறைவன். சரிங்களா? நீங்கள் வெறுப்பது இறைவனை, நீங்கள் நிந்திப்பது ஒவ்வொன்றும் இறைவனை, நீங்கள் திட்டுவது இறைவனை, நீங்கள் குறை சொல்வது இறைவனை, நீங்கள் குற்றம் காணுவது இறைவனிடம். மிக ஆழமான புரிதல். ஏன்னா இறைவன் என்று இங்கு ஒண்ணுமே இல்லை. நீங்கள் எதை குறை சொன்னாலும் இறைவனையே குறை சொல்கிறீர்கள். அவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்ப அவனை என்ன பண்ணிட்டீங்க? மறந்துட்டீங்க. ஏன்னா இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க உன்னை பார்த்து தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்ப இறைவனையே நம்ம தப்புன்னு சொல்றோம்னு அர்த்தம். அவ்வளவுதானே? சரிங்களா? அப்ப அவனை மறந்துட்டோம். அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா சரிங்களா, நீங்க அவனை என்ன பண்ண மாட்டீங்க? எதையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம், எதையும் குற்றம் காண மாட்டோம், எதையும் வெறுக்க மாட்டோம், எப்பவும் கவலைப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. போல்டா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க, துணிவா இருப்பீங்க. ஏன்னா இறைவன் உங்க கூட இருக்கானே. அப்புறம் என்ன பயம் உங்களுக்கு? ஒரு படி மேல போய் இறைவனே நீங்களா இருக்கிறான், இறைவன் உங்க கூட இல்ல, இறைவனே நீங்களாக இருக்கிறான். உங்க உடலாக இருப்பது இறைவன், உங்கள் உயிராக இருப்பது இறைவன், உங்கள் மனமாக இருப்பது இறைவன், உங்கள் அறிவாக இருப்பதும் இறைவன். இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கான் அறிவாக. அப்ப அவனை மறந்தால் நீ சிறியோன், அங்கதான் தன்முனைப்பு வந்துடும். நானு, தானு, தனது, இல்லையா? நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்க நீங்க? நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணேன், என்னை இப்படி பண்ணிட்டானே அவன், என்னப்பா பண்ண நீ? நீ எதுவும் பண்ணல, உன்னால எதுவும் பண்ணவும் முடியாது. எல்லாத்தையும் அவன் செஞ்சிட்டு இருக்கான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க நினைச்சா உங்க உடம்புல இருந்து மலம் கூட வெளியே போகாது. இப்ப வேணா போய் பாருங்க, வருமான வராது. இறைவன் உள்ள இயக்கத்தை கொடுத்து, உங்க மலக்கூடல இயக்கத்தை கொடுத்து, உயிராற்றல இயக்கத்தை கொடுத்து, அதை மலத்தை வெளியே தள்ளுனா ஒழிய உங்க உடம்புல இருந்து மலம் வெளியே போகாது. விழுந்த முடிய உங்களை உங்களை உங்க ஆற்றலை வைத்துக் கொண்டு ஒட்ட வைக்க கூட முடியாது. இவ்வளவுதான் நம்ம. சரிங்களா? எல்லாத்தையும் அவன் செஞ்சிட்டு இருக்கான். அவனை புரிஞ்சுக்கணும், அவனை அறிஞ்சிக்கணும். அதுக்கு தான் இந்த யோகம், தியானம், பயிற்சி எல்லாம், இந்த வாழ்க்கையே அதுக்கு தான். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், இங்கதான் சொல்றாரு. நீ ஏன் இப்படி, நீ வேற அவன் வேற நினைச்சிட்டு இருக்கலப்பா, ஆனா உண்மை என்ன, அவனும் நீயும் ஒண்ணுதான். அப்ப அவனும் நீயும் ஒண்ணுன்னு அந்த அறியிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம்தான் அறிவு முழுமை, அது முக்தி. அவ்வளவுதான் அந்த அவனும் நானும் ஒண்ணுதான்னு ஒன்னு அடையிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பிறப்பே அதுக்கு தான், தன்னை அறிதலுக்கு தான், செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தான், காட் ரியலைசேஷனுக்கு தான். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். எதுக்கு இவ்வளவு தியானம் பண்றீங்க? எதுக்கு தற்சோதனை பண்ணணும்? எதுக்கு தொண்டு செய்யணும்? எதுக்கு நல்ல செயல்களை செய்யணும்? எதுக்கு புண்ணிய செயல்களை செய்யணும்? எதுக்கு உடல்நலத்தை பேணணும்? எல்லாம் ஒண்ணுக்குத்தான். அவனும் நானும் ஒண்ணுன்னு அறியிற ஒரு இடம் இருக்கு. தவத்தில நீங்க அறிய முடியும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அப்படி அறியிற இடம் இருக்குல்ல, அந்த சனம் இருக்குல்ல, அங்க அறிவு என்ன ஆயிரும்? முழுமையாயிரும். ஒரு ஜீரோ அப்படியே இந்த பக்கம் ஜீரோ, இந்த ரவுண்ட் அப்படியே தொடங்கி அப்படியே போட்டு மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் ரவுண்டு டச் ஆச்சுன்னா தான் ஜீரோ கம்ப்ளீட் ஆகும். இப்ப நம்ம கிட்ட அந்த அறிவு
இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்ற அறிவு, இறை துகள், விண்ணு, பஞ்சபூதங்கள் ஓரிலிருந்து ஆறேழு மனுஷன் வரைக்கும் வந்துருச்சு, டச் ஆகாம நிக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வார்த்தைகள்ல சொல்றேன், ஒரு வட்டம் போடுறீங்க, ஜீரோ எழுதுறீங்கம்மா, ஜீரோ எழுதுறப்ப தொடங்குற இடத்துல வந்து முடிக்கணுமில்ல, அப்பதானே ஜீரோ கம்ப்ளீட் ஆகும். இப்ப நாம மனிதன் இறைவனுடைய முழுமையில வந்து நிக்கிறோம், அந்த தொடாம நிக்கிறோம், கொஞ்சம் கேப்ல நிக்குது, நாம இறைவனோட டச் ஆகாம இருக்கிறோம். இப்போ ஜீரோ முழுமை ஆகல. அப்படி ஆனவர்களைத்தான் பூஜ்யர்கள் என்று சொல்வார்கள். இறைவனுக்கு பேர் பூஜ்யன்னு பேர், சரிங்களா? இப்ப பூஜ்யர்னா யாரு? இறைவனை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், அவனும் நானும் ஒன்று என்று அறிந்தவர்கள், ஞானிகள். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு என்ன ஆயிடுச்சு? அப்ப முழுமை பெற்று விட்டது. எங்கிருந்து அந்த அறிவு தொடங்கியதோ பயணத்தை, அங்கேயே அது சென்று முழுமையாகி விட்டது. கடலிலிருந்து புறப்படுகிறது நீராவி, இல்லையா? அங்க அது பயணத்தை தொடங்குது, அப்படியே மேகங்கள் ஆகிறது, அப்படியே காற்றில் அழைத்து செல்லப்பட்டு மழையாகிறது, மழை நீராக பொழிகிறது, அது சிறு சிறு ஓடைகளாக ஓடுகிறது, ஆறுகளாக ஓடுகிறது, சரிங்களா? கடைசியாக அது தன் மூலமான கடலோடு கடலாக சங்கமிக்கிறது, சரிங்களா? சங்கமிக்கிற இடம், தன் மூலத்தோடு இணையிற இடம். அது போல மனிதன் தன் மூலமான இறைவனோடு இணையிற இடத்துக்கு பேர் தான் முக்தி என்று பெயர், ஆத்ம சங்கமம் என்று சொல்வார். சங்கமம்னா இணையக்கூடிய இடம். அப்ப அந்த இடம்தான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை, அது முக்தி. முக்தி முக்தினா என்ன முக்தி? இதுதான் முக்தி. தவத்துல உயர்ந்து போயே அவனும் நானும் ஒண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருப்போம்? இறைவன் தான் நானா இருக்கிறேன்னா இந்த உடம்பு எப்படி வச்சுக்குவீங்க, மனசை எப்படி வச்சுக்குவீங்க, மற்றவங்களை எப்படி பார்ப்பீங்க? இறைவன் தான் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தத்துவத்துல பேச்சுல தெரிஞ்சா பத்தாது, உணர்வுல தெரியணும். அந்த தவத்துல நீங்க அந்த உணர்வை அடையணும், அதுக்கு தான் இந்த தவம். சரி, நான் சொல்றது உங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருக்கும். அப்ப அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இந்த 8 வரியை நல்லா சொல்லுங்க. இதில் ஒரு சின்ன நுட்பத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதில் நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கான நுட்பம் என்னென்னா, இது வந்து மகரிஷி நம்மளை பார்த்து சொல்கிறார், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ என்று சொல்லுகிறார். அவர் அந்த ஞானத்தை தொட்டதற்கு அப்புறம் இந்த பாடலை உங்களுக்கு நமக்கு கொடுக்குறாரு. அவனின் இயக்கம் அணுவாற்றல் பா, அந்த அணுவின் கூட்டு பக்குவம் தாப்பா நீ. அப்ப நாம எப்படி பாடணும்னா, அந்த நீ 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 நீன்னு இருக்குல்ல அந்த இடத்துல, நான் 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 போட்டீங்கன்னா ஞானத்துக்கு நீங்க தயாராயிருவீங்க சீக்கிரம். அதாவது நீங்க பாடல் பாடுறப்ப எழுதுறப்ப நீ நீன்னு தான் எழுதணும், பட் நீங்க புரிதலுக்காக அவனில் தான் நான், என்னில் அவன், அவன் யார் நான் யார் பிரிவேது, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, கண்ணை மூடி அதை சொல்லுங்க. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நான், அவனில் தான் நான், இறைவனுக்குள்ளதாப்பா நான் இருக்கேன், என்னில் அவன், எனக்குள்ளதாப்பா இறைவன் இருக்கான், அவன் யார் நான் யார் பிரிவேது, அவனை மறந்தால் நான் சிறியோன், அவனை அறிந்தால் நான் பெரியோன், அவன் நான் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இந்த வார்த்தைய நீ நீனு போடாம பாடுறப்ப நீ நீனு போட்டுக்குங்க, மனப்பாடம் பண்ணி எழுதுறப்ப நீ நீனு எழுதுங்க,
ஆனால் நீங்கள் அந்த ஆத்ம ஞானத்தை இறை தன்மையை அடையணும்னா கண்ணை மூடி ஒரு 1000 முறை 1,000 முறை நீங்க சும்மா இருக்கிற போல சொல்லுங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் சொல்லுங்க. அவனில் தான் நான், உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறத, இறைவனுக்குள்ள நீங்க இருக்கிறத பாருங்க உண்மைய, சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கவிங்க. ஆனா எத்தனை பேர் நம்ம இதைய இந்த கண்ணோட்டத்துல இந்த கவிய புரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம், பாடுறோம், பாடுறப்போ சிந்திக்கிறோம், சரிங்களா? அப்படின்னு தெரியல. நீங்க மிக மிக அற்புதமான கவி, நல்லா இதை மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. இந்த மனப்பாடம் பண்றதுக்கான கவி அல்ல இது, நாம வாழ்வில் இறை உணர்வதற்கான கவி. இறை வணக்கம் என்பது இறைவனோடு இணங்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் இல்லையா? இதை நல்லா பாடுங்க. இது ஞான பாடல். நம்ம எல்லாரையும் ஞானம் அடைவதற்காக இறைவனே வேதாத்திரி மகரிஷி மூலமா கொடுத்த பாடல். பிடித்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க, சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்யலாம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைவு செய்து கொள்ள சில அறிவிப்புகள் மட்டும். அன்பர்களே, இப்போ உங்களோட பேட்ச் வந்து IAP 3 இறை ஆசிரியர் பயிற்சி. அதை தான் ஐஏபி என்று நம்ம சுருக்கி சொல்கிறோம். இறைங்கிறதுக்கு முதல் எழுத்து ஐ, ஆசிரியருங்கிறதுக்கு ஏ, பயிற்சிங்கிறதுக்கு பி. இறை ஆசிரியர் அதை தான் ஐஏபின்னு சொல்கிறோம். நீங்கள் 3வது பேட்சில் இருக்கீங்க. உங்களோட நேம் லிஸ்ட் வந்து இன்னும் ஃபைனல் ஆகாமல் இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக ஃபைனல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லிஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 90 பேர் தான் வர்றீங்க. ஆனால் நீங்கள் ஜூமில் ஆன்லைனில் வர்றவங்க 150 பேருக்கு மேலே வந்துட்டுருக்கிறீங்க. ஏதோ ஒரு 50-60 பேர் நீங்கள் வர்றீங்க. நீங்கள் பழைய அன்பர்களா, புதிய அன்பர்களா, இல்லை இந்த பயிற்சியில் இருக்கிறவங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த வகுப்பு வந்து கேட்கறதுக்கு உங்களை யாரும் தடை சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எப்போ வேணால் வந்து இந்த வகுப்பை கேட்டுக்கொள்ளலாம், சரிங்களா? பட் நீங்கள் ஆசிரியர் ஆகணும்னு விரும்புனா நீங்கள் நிச்சயமாக அந்த பெயர் பட்டியலில் இருக்கணும். நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும். சார், நான் சும்மா வர்றேன் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்டா அப்படின்னா அது நீங்கள் கேளுங்க. உங்களை யாரும் தடுக்க போறதில்லை. ஆனால் நான் ஒரு ஆசிரியர் நிலைக்கு உயரணும், ஒரு ஞான ஆசிரியராக ஆகணும், என்னுடைய கர்மாவை சீக்கிரமாக கழித்து இறை உணர்வை பெறணும், இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை செய்யணும், குருவுக்கு சமுதாயத்துக்கு நான் பட்ட கடனை சீக்கிரம் அடைக்கணும் இல்லையா, என்னோட பாவத்தையெல்லாம் சீக்கிரம் போக்கணும்னா அதுக்கு நீங்கள் தயாராகணும், சரிங்களா? நீங்க தயாராகணும். உங்களை தயார்படுத்துறதுக்கான பயிற்சி இது. அப்ப இதுல சின்ன சின்ன விஷயங்கள் சிலது சொல்லுவோம், நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யணும், சரிங்களா? அப்படி ஒன்றும் பெரிய விஷயமா உங்களுக்கு சொல்ல மாட்டோம். பட் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவோம், அதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க செய்யணும். இப்ப முதல் பாடல் வந்து அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது பாடலை வந்து முழு பாடல் 16 வரி, கடந்த 2 வாரமா 4 வரி எழுதியிருப்பீங்க. இதை ஒரு சிலர் எழுதி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் எழுதலை. இன்னைக்கு அதிகபட்சம் நாளைக்குள்ள உங்களை வந்து 10 குரூப்பாக பிரிச்சுருவாங்க, 10 அல்லது 12 குரூப்பாக. இப்போ நீங்கள் 100 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு 8-8 பேராக 12 குரூப்பாக பிரிச்சுருவாங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு ஒரு டீமாக வச்சுருக்குறோம் நம்ம. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ 10 10 பேராக ஒரு டீமாக பிரித்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஒவ்வொரு சித்தர்கள் பேர் இருக்கும். ஐஏபி திருமூலர், ஐஏபி கோரக்கர், ஐஏபி திருவள்ளுவர், அப்படி அந்த சித்தர்கள் பேரோட அந்த குரூப்பை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களான்னு முதல் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அல்லது அதிகபட்சம் நாளைக்குள்ளே அந்த குரூப் உருவாக்கிடுவாங்க. இப்போ மெயினாக ஐஏபின்னு ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் எல்லோரும் இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. அது வந்து காமன் குரூப், இது வந்து செப்பரேட் குரூப். இந்த செப்பரேட் குரூப்பில் தான் உங்களை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பாடலெல்லாம் எழுதி போடுறது இனிமேல் வந்து அந்த சனி குரூப்பு
நீங்க 10 பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அதுல தான் நீங்க போடணும் சரிங்களா. அப்ப இந்த வாரம் கடைசிக்குள்ள இந்த 16 வரி பாட்டையும் நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி அது ஒரு போட்டோவா எடுத்து அந்த குரூப்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஆல்ரெடி 8 லைன் எழுதியிருந்தீங்கன்னா அது அப்படியே அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிருங்க. 2வது 8 லைனை பொறுமையா இன்னையிலேருந்து ஒரு 4-5 நாளைக்கு நல்லா படிச்சு இந்த வார இறுதிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ள நீங்க இந்த பாடலை முழுசா எழுதி பார்க்காம எழுதி போஸ்ட் பண்ணணும். எழுத்து பிழை வந்தால் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிதானுங்களா. ரொம்ப வருஷமா எழுதலைன்னா எழுத்து பிழை வரும், தப்பு கிடையாது. எழுத்து கோண குறையா இருக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் அசிங்கமோ குறைவோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. தத்துவம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் அங்கே முக்கியம். மகரிஷியே 3வதுதான் படித்தாங்கன்னு சொல்கிறேன் நான். அதனால் எனக்கு வயசாயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சுன்னு உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக்காதீங்க. உங்களால் எல்லாமே பண்ண முடியும், சிறப்பாக பண்ணுங்க சரிதானுங்களா. ஒரு பிறவி தான் சரியா, ஒரே பிறவி தான். நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சுருங்க சரி. அப்புறம் போ முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் முடியலையே செய்யாம விட்டுறேன்னு கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை சரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி செய்யுங்க, நிச்சயமாக எல்லோரும் சிறப்பாக செய்யலாம். நீங்கள் அந்த சின்ன குரூப்பில் வந்து நீங்கள் எல்லாருமே சித்தர் குரூப்பில் இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. 2 நாளில் உங்களுக்கு அந்த குரூப்பில் வரலைன்னா உங்களுக்கு அவங்க கண்மணி அம்மா அவங்களோட நம்பர் எல்லா குரூப்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் வரலைன்னா கூப்பிட்டு கேட்டு அவங்கள குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணிடுங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இறையாசிரி பயிற்சியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், மற்றவங்க யாரும் இறையாசிரி பயிற்சியில் இல்லை ஓகேங்களா. அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ரெகுலராக வார வாரம் சொல்கிற அந்த பாடல்களை எழுதி போஸ்ட் பண்ணணும் சரிங்களா. உடற்பயிற்சி புத்தகம் வந்துருச்சு எனக்கு, அந்த புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வந்து அதை அனுப்பிச்சிடுறோம். அந்த புத்தகத்தை இந்த மாதத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான புத்தகமாக வச்சுக்கோங்க. இப்போ செப்டம்பரில் இருக்கிறோம், அக்டோபர் மாதத்திற்கான புத்தகமாக அதை வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து அக்டோபர் மாதம் தொடங்குது, அந்த மாதத்திற்கான புத்தகமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை டெய்லியும் ஒவ்வொரு பேஜ் படிச்சுட்டே வாங்க. ஒரு பேஜ் 2 பேஜ் மட்டும் படிங்க. படிச்சுட்டு ஒரு 5 பக்கத்துக்கு நீங்கள் ஏதாவது எழுதணும், ஒரு பெரிய நோட்டு போட்டுக்கோங்க சரிங்களா. லாங் சைஸ் நோட் ஒன்று போட்டு ஒரு 5 பக்கம் அந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து ஒரு 5 பக்கத்துக்கு அசைன்மெண்ட்டு வந்து எழுதணும். பார்த்தே எழுதலாம், தப்பு கிடையாது சரிங்களா. பார்க்காம எழுதுனீங்கன்னா சிறப்பு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை பார்க்காம எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லை அந்த புத்தகத்தில் நீங்கள் படித்ததில் முக்கியமான நல்ல விஷயங்களை பார்த்து நோட்டில் எழுதுறதுனாலும் எழுதலாம். பட் என்ன கான்செப்ட்னா அந்த புக்கை நீங்கள் தரவா படிக்கணும், அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுதணும். 5 பக்கத்துக்கு எழுதுனா போதும், ஒரு மாதத்துக்கே நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கே நான் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அது அந்த புக்கு உங்களுக்கு உடற்பயிற்சி புக்கு, மகரிஷியோட எளிமுறை உடற்பயிற்சி புக்கு இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த பிடிஎஃப் காப்பி அனுப்புகிறோம், அதை பார்த்து படிங்க. இல்லாட்டி பக்கத்தால் ஏதாவது மையங்கள், வேதாத்திரி மகரிஷியோட மன்றங்கள் இருந்தால் போய் அந்த எளிமுறை உடற்பயிற்சி புக்கு வாங்கிக்கோங்க. அல்லது ஆன்லைனில் அந்த புக்கு வாங்குறதுக்கான லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறோம், ஆர்டர் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா. அப்போ இது அந்த புக்கை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஒரு இந்த அக்டோபர் மாதம் அடுத்த மாதத்துக்கான அசைன்மெண்ட் அது. ஒவ்வொரு வாரமும் பாடல் ஒரு சின்ன நோட் போட்டுக்கோங்க, சின்ன நோட் போட்டு அதில் பாடல் வார வாரம் ஒவ்வொரு பாட்டை எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதை நீங்கள் பண்ணணும் சரிங்களா. சரி, மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. அம்மா நிறைவு செய்து கொள்ளலாம். ஆமாம் அன்பர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த நம்ம குரூப்பில் சிலர் வந்து இந்த பொருளாதாரத்தை பெருக்கலாம், கோடீஸ்வரன் ஆகலாம், அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும், நான் 2 நாளில் இதை வந்து குணப்படுத்தி காமிக்கிறேன், மாயமாக்கி காமிக்கிறேன், மறைச்சி காமிக்கிறேன், இப்படியெல்லாம் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஆசை காட்டி ஏமாத்துற விஷயம். எப்போவுமே ரொம்ப கவனமாக இருங்க, எதுவுமே வந்து ஓவர் நைட்டில் நடக்காது சரிங்களா. அதுக்கான உழைப்பை கொடுக்கணும், அதுக்கான செயலை செய்யணும், அப்போ தான் அது ப்ராப்பராக நடக்கும். அதனால் தேவையில்லாத மெசேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கவனமாக இருங்க. அங்கேயும் இங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய பேர் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உண்மை என்பது ஒன்று தான் சரிங்களா, அது உழைப்பினால் மட்டும்தான் பெற முடியும். நல்லா தவம் பண்ணால் தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும், நல்லா உடற்பயிற்சி பண்ணால் தான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். 5 அளமுறை கடைபிடிச்சாதான் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். சும்மா அதையும் இதையும் பண்ணி பண்ண முடியாது.
அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் போய் நேரத்தையோ பணத்தையோ வீணாக்கிட்டு இருக்க வேண்டாம். முறையா சரியா பயிற்சிகளை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கோங்க. நளினி அம்மா ஹோஸ்டா இருக்கீங்க. கண்மணி அம்மா யார் இருக்கீங்கம்மா உள்ள? வாழ்க வளமுடன் ஸ்ரீதேவி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தெலுங்கு. இவ்வளவு நேரம் நம்மளுக்கு எல்லாம் வல்ல தெய்வம் அதை நல்லா விளக்கி கொடுத்த இறை சாதனை மார்க்க இறை ஆசிரியர் மதன் குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாம் துரிய நிலையில வந்து அவரை வாழ்த்திடலாம். ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் உயர வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இறைவணக்கம் குருவணக்கம் பாடியவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உலக நல வாழ்த்து பாடுவதற்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மரகத மணி அம்மா, நளினி அம்மா ஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? நளினி அம்மா ஹோஸ்ட் கொடுத்ததா நான் பேசுறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது என்ற பாடலுக்கு மிகவும் சிறப்பான விளக்கத்தை கொடுத்த இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் வளர வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உலக நல வாழ்த்து பாடுவதற்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? மரகத மணி அம்மா, உலக நல வாழ்த்து பாடுங்க. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணிக்கு நடைபெற உள்ள இறையாசிரியர்கள் பயிற்சி நிகழ்விலும், மாலை நேரத்தில் நடைபெற உள்ள ஞானகானம், காயகல்பம், காயகல்ப பயிற்சி, உலக நல வேள்வி, இறைவணக்கம், குரு வணக்கம், சிந்தனை உரையும், 8 மணிக்கு நடைபெற உள்ள சச்சோதனையிலும் கலந்து கொண்டு அனைவரும் ஆண்மை தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.